திருநெல்வேலியில் ரேபிட் கருவி மூலம் கொரோனா வைரஸ் பரிசோதனை செய்யும் பணிகளை நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் தொடங்கி வைத்தார். மேலும் பார்வையிட்டு ஆய்வு. திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையம் பகுதியில் ரேபிட் கருவி மூலம் கொரோனா வைரஸ் பரிசோதனை செய்யும் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஷில்பா பிரபாகர் சதீஷ் ஞாயிற்றுக்கிழமையன்று தொடங்கி வைத்தார். மேலும் அதனை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இந்நிகழ்ச்சியின் போது மாவட்ட ஆட்சியர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில், உலகை அச்சுறுத்தி வரும் கொரோனா வைரஸ் கட்டுப்படுத்துதல் தொடர்பாக பல்வேறு முனைப்பு நடவடிக்கைகளை அரசு போர்க்கால அடிப்படையில் எடுத்து வருகிறது. மேலும் விரைவாக பரிசோதனை செய்ய ஏதுவாக 1000 ரேபிட் கருவிகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கியுள்ளார். இந்த கருவிகளை கொண்டு விரைவாகவும் அதிக எண்ணிக்கையிலும் பரிசோதனை மேற்கொள்ள இயலும் என்றும், குறிப்பாக அவசர சூழல் காரணமாக வெளி மாவட்டம் வெளி மாநிலங்களிலிருந்து வருகை தருபவர்களை மாவட்ட எல்கையிலேயே பரிசோதனை செய்து விரைந்து நடவடிக்கை எடுக்க இயலும் என்றும் அவர் கூறினார். திருநெல்வேலி மாவட்டத்தில் முதற்கட்டமாக கண்காணிப்பு வளையங்களில் வைக்கப்பட்டுள்ள மேலப்பாளையம், திருநெல்வேலி டவுன், கோடீஸ்வரன் நகர், பேட்டை, பாளையங்கோட்டை, பத்தமடை, வள்ளியூர், கிருஷ்ணாபுரம் ஆகிய பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு பரிசோதனை செய்து வருகிறார்கள் என்று கூறிய அவர், பரிசோதனை பணியில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கும் தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். திருநெல்வேலி மாவட்டத்தில் கொரோனா பாதித்து சிகிச்சை பெற்று வரும் 60 நபர்களில் 23 நபர்கள் குணமடைந்து வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் என்றும், இருப்பினும் அவர்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர் என்றும் தெரிவித்தார். இந்த ரேபிட் கருவி மூலம் விரைந்து அதிக அளவில் பரிசோதனை செய்து விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ள இயலும். கூடுதலாகவும் ரேபிட் கருவிகள் வழங்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று கூறிய அவர், அரசின் விதிமுறைகளை கடைபிடித்து வீட்டிலிருந்தும் தனித்திருந்தும் ஒத்துழைப்பு தர வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சியர் மேலும் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்நிகழ்ச்சியில் மாநகராட்சி ஆணையாளர் திரு கண்ணன், சுகாதாரத்துறை துணை இயக்குநர் மருத்துவர் வரதராஜன், மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் திரு செந்தில், நகர்நல அலுவலர் மருத்துவர் சதீஷ் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். முதலமைச்சர் ரேபிட் டெஸ்ட் கிட்ஸ் வந்து நமக்கு ஒரு 1000 டெஸ்ட் கிட்ஸ் இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. ரேபிட் ஆன்டிபாடி டெஸ்ட் கிட்ன்றது உடம்புல ஆன்டிபாடி இருக்கா என்றது மட்டும் தெரியும். ஸோ இட் இஸ் மெயின்லி டு கன்ஃபார்ம் ஏதாவது ஒரு வைரல் டிசீஸ் அகேன்ஸ்டாக ஆன்டிபாடி பாடியில் டெவலப் ஆயிருக்கான்றது. ஸோ இது பாசிட்டிவ் அண்ட் வந்தாலும் அது வந்து கொரோனா இருக்குன்றது கன்ஃபார்ம் கிடையாது. இதில் பாசிட்டிவ் வரவருக்கு வி கேன் கெட் த ரெகுலர் பிசிஆர் டெஸ்ட். நம்ம பண்ணுறது வந்து ஸ்வாப் டெஸ்ட் பண்ணாதான் கோவிட் கன்ஃபர்மேஷன் வரும். ஆனால் இது வந்து நம்ம லார்ஜர் ஏரியா கவர் பண்ணும்போது, கண்டெயின்மெண்ட் ஏரியா, ரிஸ்கி கான்டாக்ட்ஸ் இதை வந்து செக் பண்ணும்போது வி வில் கெட் அன் ஐடியா ஆஃப் என்ன ட்ரெண்ட் இருக்குது, எப்படி பரவிட்டு இருக்குன்றத ஒரு ட்ரெண்டு தெரியும். இந்த டெஸ்டிங்குக்காக ஒரு ப்ரோட்டோகால் கொடுத்துருக்காங்க, யார் யாரை டெஸ்ட் பண்ணுவோன்றது. அதில் முக்கியமாக சிம்டமேட்டிக் ப்ரைமரி கான்டாக்ட்ஸ், ஸோ சிம்டமேட்டிக் கான்டாக்ட்ஸ் தான் மெயின்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஆல்ரெடி பாசிட்டிவ் வந்திருக்கிற கான்டாக்ட், அவருடைய ப்ரைமரி கான்டாக்ட், செகண்டரி கான்டாக்ட், அந்த ஏரியாவில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சிம்டமேட்டிக். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அசிம்டமேட்டிக் ஆல்சோ இஃப் தே ஆர் கான்டாக்ட்ஸ் ஆஃப் த ப்ரைமரி பாசிட்டிவ் பீப்புள். ஸோ அந்த மாதிரி இப்போது நம்ம பார்த்தீங்கன்னா இனிஷியலி நமக்கு 36 கேசஸ் வந்து இனிஷியலாக பாசிட்டிவ் கேசஸ் வந்திருக்காங்க. அவருடைய கான்டாக்ட்ஸ் வந்து 170 பேருக்கு வந்து ப்ரைமரி கான்டாக்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி பிசிஆர் டெஸ்ட்டே பண்ணிட்டோம். பிசிஆர் டெஸ்ட்டில் 20 பேர் அவங்க இமீடியட் ப்ரைமரி கான்டாக்ட்டில் பாசிட்டிவ் வந்தது, மீதி எல்லாமே நெகட்டிவாக வந்தது. உங்கள் இதயங்களின் எண்ணமாக உங்கள் தாமிரா வெப் டிவி உங்கள் பதிவு நிரந்தரம்.